வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை டேப் பண்ணிடுங்க. இப்போது பாதாம் பிசின் ஒரு 4-5 எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி விட்டு முன்னாடி நாளே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சா இந்த மாதிரி கிடைக்குங்க. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இப்போது 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன், நல்லா காய்ச்சிக்கோங்க. இது ஒரு 1/2 லிட்டர் வர வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், இதை வந்து தண்ணி விடாமல் பாகு செஞ்சுக்கலாம். இதுவே நல்லா கரைஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி பபுள்ஸ் வருங்க, அப்போ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா திக்காட்ட பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரமல் சிரப்பை நம்ம பாலோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கடிச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரிட்டே இருங்க. நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 or 2 hours வச்சோன்னா நல்லா சில்லுன்னு கிடைக்கும். நம்ம ஜிகர்தண்டா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா திக்கடிச்சு ஒரு கிளாஸில் ஒரு 2-3 டீஸ்பூன் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச சில்லுன்னு இருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.